அவங்களுக்குலாம் இந்து மதத்தை காப்பாத்துறதுன்னு அக்கறை இல்லையா? முஸ்லீம்களை ஒரு வழி பண்ணிட்டோம்னு சொல்றாங்கல்ல, கேஸ் சிலிண்டர் முஸ்லீம்களுக்கு 1200 ரூபாய்க்கும் உனக்கு மட்டும் 400 ரூபாய்க்கு கொடுக்கறானா? சொல்லு. இது ஒரு சாமானிய இந்தியனின் குரல்னு ட்விட்டர் பக்கம் வைரலா சுத்திட்டு இருக்கிற ஒரு வீடியோ. ஃபுல் வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன், விருப்பம் இருக்கிறவங்க போய் பாருங்க. மத்தபடி இந்த சாமானியன் யாருன்னு நமக்கு தெரியாது, அவருதான் இந்த கருத்தை சொன்னாரான்னு நமக்கு கன்ஃபார்மா தெரியாது. ஆனா அந்த ஆராய்ச்சியெல்லாம் நமக்கு தேவையில்லைன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா மதவெறி இல்லாத ஒரு சாதாரண சராசரி இந்தியன் இதைத்தான் பேசுவான், இப்படிதான் பேசுவான். அதனால இந்த வீடியோ உண்மையா பொய்யாங்கிறத எல்லாம் தூக்கி குப்பையில போட்டுட்டு அந்த குரல் சொல்ற உண்மைகளை பத்தி மட்டும் பேசுவான். அந்த குரல் நிறைய உண்மைகளை சொல்லுது. அதுல முக்கியமா கடந்த 10 வருஷமா 80-20 இந்து முஸ்லீம்னு பிரிச்சு பிஜேபி பண்ற கேவலமான அபாயகரமான அரசியலை பத்தி அழுத்தம் திருத்தமா பேசுது. உண்மைதான், கடந்த 10 வருஷத்துல இந்தியாவோட அரசியலே டோட்டலா மாறி போச்சு. 2014 முன்னாடி வரைக்கும் வேலை வாய்ப்பு, வறுமை ஒழிப்பு, மக்களோட சுகாதார மேம்பாடு, வாழ்க்கை தர மேம்பாடுன்னு இதைத்தான் பேசுவாங்க. ஆளுங்கட்சி எதிர்கட்சின்னு எல்லாருமே இதைத்தான் பேசுவாங்க. இதுதான் அரசியலா இருந்துச்சு, இதுதான் அரசியலா இருக்கணும். பேசின அளவுக்கு செஞ்சாங்களா இல்லையான்றது வேற விஷயம், ஆனா அதுதான் பேசு பொருளா இருந்துச்சு. நிறைய செஞ்சு இருக்கிறாங்க, நிறைய குறைகளும் இருந்துச்சு. இன்னைக்கு ஆல்மோஸ்ட் 140 கோடி இந்தியர்களும் சோத்துக்காவது பிரச்சனை இல்லாம இருக்கிறோம்னா அன்னைக்கு அது அரசியலா இருந்ததுதான் காரணம். இன்னைக்கு மாதிரி மதம் அரசியலா அன்னைக்கே இருந்திருந்தா இந்தியாவும் பாகிஸ்தான் மாதிரியோ ஸ்ரீலங்கா மாதிரியோ சோத்துக்கே திண்டாடுற ஒரு நிலைமையில தான் இருந்திருக்கும். இன்ஃபேக்ட் 2014 காங்கிரஸ் பிஜேபி காலி பண்ணினதே காங்கிரஸ் ஆட்சியில வேலை வாய்ப்பு இல்லைன்னு சொல்லித்தான். நாங்க தான் இந்துக்களோட பாதுகாவலர்கள், நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா தான் இந்துக்கள்லாம் பாதுகாப்பா இருப்பாங்கன்னு அன்னைக்கு பிஜேபி சொல்லவே இல்லை. ஜாப்லெஸ் குரோத், கரப்ஷன் காங்கிரஸ்ங்கிற டேமை காயின் பண்ணி தான் பிஜேபி காங்கிரஸை காலி பண்ணிச்சு. மோடிஜியும் ஊர் ஊரா போய் நான் பிரதமர் ஆனா வருஷத்துக்கு 2 கோடி பேர்த்துக்கு வேலை கொடுப்பேன், கருப்பு பணத்தை எல்லாம் பிடிச்சி உங்க அக்கௌண்ட்ல போட்டுருவேன்னு முழங்கினாரு. அதை மக்கள் நம்பினாங்க, அதெல்லாம் எடுபடவும் செஞ்சுது. ஏன்னா அன்னைக்கு மக்களோட அடிப்படை பிரச்சனைகள் தான் அரசியலா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு என்ன நடக்குது, எக்கானமில என்ன நடக்குதுன்னெல்லாம் யாருக்குமே தெரியாது. அதெல்லாம் சூப்பரா இருக்குது, வேற லெவல்ல இருக்குது, அடுத்த 10 வருஷத்துல இந்தியா வேற லெவல் ஆக போகுதுன்னு அதிகாரத்தில் இருக்கிற சங்கிகள் யாராவது சொல்லுவாங்க. அடிமை சங்கிகளும் ஆமாமா அடுத்த 10 வருஷத்துல இந்தியா வேற லெவல் ஆக போகுதுன்னு பின்பாட்டை தொடர்ந்து பாடுவாங்க. அவ்வளவுதான், அவ்வளவுதான் எக்கானமியை பத்தி பேச்சே, வேற ஒன்றும் கிடையாது. எந்த டிவிலையாவது எக்கானமியை பத்தியோ வேலை வாய்ப்பை பத்தியோ பொருளாதாரத்தில் என்ன நடக்குதுங்கிறத பத்தியோ வறுமையை பத்தியோ ஏதாவது டிஸ்கஷனோ டிபேட்டோ நடந்து யாராவது பார்த்துருக்கீங்களா? வாய்ப்பு இல்லை ராஜா. இதில் நம்மூர் டிவி எல்லாம் எவ்வளவோ பரவாயில்ல, தீபாவளிக்கும் பொங்கலுக்குமாவது ஏதாவது பேசுவாங்க, ஆனால் வடக்கையெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஒன்று முஸ்லீம்களால் இந்துக்களுக்கு ஆபத்து, இல்லைன்னா காங்கிரஸ் ஊழல் பண்ணுது. இந்த ரெண்டு பாட்டை தான் திருப்பி திருப்பி பாடுவாங்க. பிஜேபியோட அரசியலே அவ்வளவுதான், உஸ்ஸு இஸ்ஸு. பிஜேபி ஆள்ற ஸ்டேட்டுகளில் முஸ்லீம்களால் இந்துக்களுக்கு ஆபத்து, அது உஸ்ஸு. பிஜேபி ஆளாத மாநிலங்களில் அங்கே ஆள்ற அரசுகள்லாம் திருடி திங்கிது, இஸ்ஸு. அவ்வளவுதான், அதை தாண்டி ஒன்றும் கிடையாது. நம்ம ஊரில் தமிழ்நாட்டிலையும் பிஜேபி ஆட்சியை பிடிச்சிருச்சுன்னா உஸ்ஸு மட்டும்தான், இஸ்ஸு இருக்காது. தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும், நாங்கள் தான் இந்துக்களுக்கு பாதுகாவலர்கள், இந்துக்களை காப்பாற்றுறதுக்காகவே அவதாரம் எடுத்திருக்கணும்னு மூச்சுக்கு 300 தடவை முக்குறாங்களே பிஜேபி. அவங்க இந்த 9 வருஷத்தில் அப்படி இந்துக்களுக்கு செஞ்ச நல்லது தான் என்ன? அவன் பொழப்பை பார்த்துக்கிட்டு இருந்தான், ஏதாவது ஒரு வேலையை பார்த்து வயிற்றை கழுவிட்டு இருந்தான். அப்படி அவன் உண்டு, அவன் வேலை உண்டுன்னு இருந்த சாதாரண இந்துக்களை முஸ்லீம்களை காட்டி வெறி ஏற்றி மதவெறி சங்கிகளாக மாற்றினதை தவிர இந்த 9 வருஷத்தில் பிஜேபி இந்துக்களுக்கு செஞ்ச நல்லது தான் என்ன? பெட்ரோலு முஸ்லீம்களுக்கு மட்டும்தான் 103 ரூபா, இந்துக்களுக்கெல்லாம் வெறும் 3 ரூபாயா? கேஸ் சிலிண்டர் முஸ்லீம்களுக்கு மட்டும்தான் 1200 ரூபா, இந்துக்களுக்கெல்லாம் வெறும் 200 ரூபாயா? அரிசி பருப்புன்னு ஆரம்பித்து ஹாஸ்டல் ஃபீஸ் வரைக்கும் அத்தனை மேலேயும் ஜிஎஸ்டியை போட்டு நம்ம கோவணம் உருவுறாங்களே, அந்த ஜிஎஸ்டியை முஸ்லீம்கள் மட்டும்தான் கட்டணுமா? இந்துக்கள்லாம் யாரும் கட்ட தேவையில்லையா? நாங்கள் தான் தேசபக்திக்கு ஓனர்னு பீத்து பீத்துன்னு பீத்துறாங்களே, அப்படி அந்த தேசத்தை காக்கிற ராணுவ வீரனையே 4 வருஷம் கான்ட்ராக்டில் எடுத்து 20,000-30,000 தான் சம்பளம் தருவேன்னு அவங்க வயிற்றுலேயே அடிக்கிறாங்களே, அவங்கெல்லாம் இந்துக்கள் இல்லையா? 500 ரூபா சம்பளத்துக்கு கூட வழி இல்லாமல் பையை தூக்கிட்டு 2000 கிலோமீட்டருக்கு இந்த பக்கம் இங்கே வர்றாங்களே, அவங்கெல்லாம் இந்துக்கள் இல்லையா? இவங்க தான் இந்துக்களுக்கு ஓனராச்சே. இந்துக்கள் மேலே பாசத்தை
பொழிகிற பிஜேபி தானே ஆளுது, அந்த 500 ரூபாய்க்கு அங்கேயே அவங்களுக்கு ஒரு வழி பண்ணி கொடுக்கலாம்ல, அதை செய்யலாம்ல, இந்துக்கள் மேல பாசத்தை பொழிகிறவனுங்க. லாஸ்ட் 9 இயர்ஸ்ல பிஜேபியால இந்துக்களுக்கு நடந்த நல்லது தான் என்ன, ஒரு கூந்தலும் இல்ல. சாதாரண மனுஷனை சங்கியா மாத்தினதும், சங்கிய டெரர் சங்கியா மாத்தினதும், டெரர் சங்கிய கொலவெறி சங்கியா மாத்தினதும் மட்டும்தான் பிஜேபி செஞ்ச ஒரே ஒரு சாதனை. அதுவும் நம்ம மோடிஜிய கடவுள் ரேஞ்சுக்கு இவங்க பில்டப் பண்றதெல்லாம் சகிக்கவே முடியாத ஒண்ணு. மோடிஜி எந்த மக்கள் பிரச்சனைக்கும் பேசவே மாட்டாரு, அது மணிப்பூர் பத்தி எரிஞ்சாலும் சரி, ஹரியானா பத்தி எரிஞ்சாலும் சரி, எதை பத்தியும் அவர் பேச மாட்டாரு, மக்கள் பிரச்சனைகளை பத்தி பேசவே மாட்டாரு, வாயவே திறக்க மாட்டாரு. அவர் கடவுள் மாதிரி அப்பப்ப ராத்திரி 8 மணிக்கு டிவியில தோன்றுவாரு, தோன்றி நைட்டு 12 மணியிலிருந்து உங்ககிட்ட இருக்கிற காசெல்லாம் செல்லாதுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாரு. யாரு எந்த சூழ்நிலையில இருக்கிறா, எத்தனை பேர் பொழைக்க போறான், எத்தனை பேர் சாக போறாங்கிறத பத்தி எல்லாம் நெவர் மைண்ட், டோன்ட் கேர். அவருக்கு யாருக்கு என்ன நடந்தா அவருக்கு என்ன, அடுத்த நாள் காலையில அவர் ஜப்பான்ல இருப்பாரு, அவ்வளவுதான். அதே மாதிரி தான் இன்னொரு நாள் ராத்திரி 8 மணிக்கும் டிவியில தோன்றுவாரு, தோன்றி நாளையிலிருந்து லாக்டவுனு, யாரும் வீட்டை விட்டு வெளியே வராதிங்கன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாரு. யாரு என்ன ஆவாங்கிறத பத்தி எல்லாம் டோன்ட் கேர். அப்புறம் ஆகஸ்ட் 15 கொடி கட்டணும் பாரு, கொரோனாவை ஒழிக்கிறதுக்கு குண்டாவை எடுத்து தட்டணும் பாரு, அவ்வளவுதான். அவர் கடவுள் மாதிரி, அவர் சொன்னா பக்த கோடிகளான நாமெல்லாம் அதை மூடிக்கிட்டு செய்யணும். ஏதாவது எதிர்த்து கேள்வி கேட்டீங்கன்னா தேச விரோதி, தேச துரோகின்னு அடிமை சங்கிகள்லாம் வச்சு செஞ்சிருவானுங்க நம்மளை. இந்த பிஜேபி ஆதரிக்கிற அடிமை சங்கிகள்லாம் ஒரு மாதிரி வினோதமான பிறவிகள். இந்துக்கள்ங்கிற அந்த வார்த்தையவே ரொம்ப செலக்டிவா தான் யூஸ் பண்ணுவானுங்க. கொரோனா லாக்டவுன்ல கை குழந்தைகளோட 1000 கிலோமீட்டர் 2000 கிலோமீட்டர்ன்னு 45 டிகிரி வெயில்ல நடந்து போனாங்களே, அவங்கெல்லாம் இந்துக்கள் தானே. அப்பவெல்லாம் இந்துக்களுக்கு நடக்கிற அவலத்தை பத்தி இந்த அடிமை சங்கிகள்லாம் வாயவே திறக்க மாட்டானுங்க. 2 கொரோனால கோடிக்கணக்கான இந்துக்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு வறுமையில தவிச்சாங்களே, அவங்களுக்கு இந்த பிஜேபி கவர்மெண்ட் யாருக்காவது ஒரு 100 ரூபா காசாவது கொடுத்துதா, இல்லையே. அதுக்கெல்லாம் இந்த அடிமை சங்கிகள் ஏ என்னப்பா இந்துக்களுக்கு எதுவுமே கொடுக்கல, என்னப்பா இது அநியாயமா இருக்குதுன்னு வாயவே திறக்க மாட்டானுங்க. இன்ஃபேக்ட் இந்த அடிமை சங்கிகள்லாம் எப்ப இந்துவா மாறணும், எப்ப சும்மா மூடிக்கிட்டு இருக்கணும்ங்கறதைய பிஜேபி தான் முடிவு பண்ணோம். பிஜேபி சொல்லும் போது மட்டும்தான் நாமெல்லாம் இந்துக்கள்ங்கிற நினைப்பே அடிமை சங்கிகளுக்கு வரணும், மத்த நேரமெல்லாம் சும்மா மூடிக்கிட்டு தான் இருக்கணும். அப்படிதான் பிஜேபி சங்கிகளை டியூன் பண்ணி வச்சிருக்குது. ஏன்னா ஏ என்னப்பா 40 ரூபா பெட்ரோலை 100 ரூபாய்க்கு வித்து எங்க கோவணத்தை உருவுறேன்னு எந்த சங்கியாவது என்னைக்காவது கேட்டிருக்கானா, வாய்ப்பே கிடையாது. எலெக்ஷன் வரும்போது ஏ நீ இந்துப்பா முஸ்லீம்களால உனக்கு ஆபத்துப்பான்னு பிஜேபி சொல்லும், உடனே முறுக்கிட்டு நிக்கணும், பிஜேபிக்கு ஓட்டு போடணும், அவ்வளவுதான். எலெக்ஷன் முடிஞ்சிருச்சுன்னா இந்துவாவது பொந்துவாவதுன்னு மூடிக்கிட்டு அவன் வேலையை பார்க்கணும். சங்கிகளும் அப்படியே செட் ஆயிட்டாங்க. இந்துக்கள் மேல பிஜேபி காட்டுற கரிசனம் எல்லாம் பச்சை பொய்யுங்கிறதுக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். 2 கொரோனா வந்துச்சு இல்ல, அதுவும் 2வது கொரோனா அவ்வளவு சிவியரா அட்டாக் பண்ணிச்சு இல்ல, 1000கணக்கான மக்கள் லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டாங்கல்ல, 1000கணக்கான மக்கள் பெட் இல்லாம ஆக்சிஜன் சிலிண்டர் இல்லாம நாய்படாத பாடுபட்டாங்கல்ல, அந்த சமயத்துல ஹாஸ்பிட்டல்ல படுத்து கிடந்த யாரையாவது போய் பார்த்து மோடிஜி ஆறுதல் சொன்னாரா, அவங்க எல்லாம் இந்துக்கள் தானே, முஸ்லீம் கிறிஸ்தவர்கள் தான், உங்களுக்கு ஆகாது, நீங்க போய் பார்க்க வேணாம். ஆனா ஒரே ஒரு இந்துவை பார்த்து மோடிஜி ஆறுதல் சொன்னாருன்னு ஒரு நியூஸ் ஆகுது இருக்குதா, வாய்ப்பே கிடையாது. மோடிஜி மட்டும் இல்ல, இந்துக்களை காப்பாற்றுறதுக்காக தான் அவதாரம் எடுத்திருக்கிறோம்னு பீத்து பீத்துன்னு பீத்திக்கிற சென்ட்ரல் மினிஸ்டர்ஸ் யாராவது எங்கேயாவது போய் யாரையாவது பார்த்தாங்களா, எந்த இந்துவையாவது பார்த்தாங்களா, வாய்ப்பே கிடையாது. அதெல்லாம் ஜஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டி தான், இவங்க போய் பார்த்து யாரும் பொழைக்க போறது இல்லைதான். ஆனா அந்த ஃபார்மாலிட்டியாவது செஞ்சாங்களா, அதுவும் அந்த 2வது கொரோனா பீக்ல இருந்த அந்த 2 மாசமும் மோடிஜி எங்க இருந்தாருன்னு தெரியல, எதை பத்தியும் நோ டாக், சும்மா இந்து இந்துன்னு வெறும் கோஷம் தான். அதை தாண்டி ஒரு கூந்தலும் இல்ல. சங்கிகளும் இந்த இந்து முஸ்லீம் விளையாட்டுங்கிறது நல்ல வெறி ஏத்துற மாதிரியான கிக்கான விளையாட்டா இருக்கிறதுனால சல்யூட் அடிச்சுக்கிட்டு தெரியுறானுங்க. பார்க்கலாம் அவனுங்களும் எவ்வளவு நாள் தான் வலிக்காத மாதிரியா நடிப்பானுங்கன்னு. ஏன்னா சித்திரவதம் நமக்கு மட்டும்தானா, அவனுங்களுக்கும் தானே. 103 ரூபாய்க்கு பெட்ரோலை போட்டுட்டு இந்த பக்கம் திரும்பி மோடிஜி சிரிச்சுக்கிட்டு இருக்கிறத பார்க்கும் போது நமக்கு வர்ற அதே காண்டும் கடுப்பும் தானே அவனுங்களுக்கும் வரும். சும்மா இந்த இந்துங்கிற வார்த்தையவே ஒரு போதையா தானே பிஜேபி ஏத்தி விட்டுருக்குது. போதை ஒரு நாள் கண்டிப்பா தெளியத்தானே செய்யும். விவேக் ஒரு படத்துல தன்னோட அசிஸ்டண்ட்டுகள்கிட்ட சொல்லுவார்ல, அவனுக்கு என்ன செஞ்சேன், ஒண்ணும் இல்ல, அதே தான் உனக்கும்னு. அதைத்தான் நானும் சங்கிகள்கிட்ட சொல்றேன், பிஜேபி முஸ்லீம்களுக்கு என்ன செஞ்சுது, ஒண்ணும் கிடையாது, அதே தான் இந்துக்களுக்கும். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.